அண்டார்டிகாவை இயற்கையான வாழ்விடமாக கொண்ட ஒரு பென்குயின் குறைந்தபட்சம் மூவாயிரம் கிலோமீட்டர் தொலைவை கடந்து நியூசிலாந்தின் கடற்கரையோரத்தை அடைந்தது உள்ளூர் மக்களால் தற்போது பிங்கு என்று அழைக்கப்படும் அடேலி பென்குயின் கடற்கரையில் தொலைந்து போனது போல் காணப்பட்டது பிங்கு பென்குயினை முதலில் கண்ட உள்ளூர் வாசியான ஆரி சிங் அந்த பென்குயினை தான் முதலில் கண்டபோது அது ஒரு பொம்மை என்றே தான் கருதியதாக கூறுகிறார் நியூசிலாந்து நாட்டின் கடற்கரையில் ஆடலி ரக பெண்கோயின்கள் மூன்றாவது முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது கிரைஸ்ட் சர்ச் நகருக்கு தெற்கே உள்ள ஒரு குடியிருப்பில் வசிக்கும் ஹாரிசிங் மற்றும் அவரது மனைவி பேர்லிங்ஸ் பிளாட் என்கிற கடற்கரையில் பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு வெளியில் நடந்து சென்றபோது இந்த பென்குயினை முதலில் கண்டுள்ளனர் முதலில் நான் பிங்குவை ஒரு பொம்மை என்றுதான் கருதினேன் திடீரென்று அந்த பெண்கொயின் தன் தலையை அசைத்தது பிறகுதான் அது ஒரு உண்மையான பெண்குயின் என்பதை உணர்ந்தேன் என்கிறார் ஹாரிசிங் ஹாரிசிங்கின் ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள பெண்குயின் குறித்த காணொலி காட்சிகள் பென்குயின் தொலைந்து போய் தனிமையில் திரிவதை காட்டியது அது ஒரு மணி நேரம் நகரவே இல்லை பார்க்க சோர்வாக இருந்தது என ஹாரிசிங் கூறினார் ஹாரிசிங் பெண்குயின் மீட்பவர்களை அழைத்து அதை காப்பாற்றும் பணிகளைத் தொடங்கினார் காரணம் பெண்குயின் தண்ணீரில் இறங்கவில்லை இதனால் கடற்கரையில் சுற்றித் தெரியும் பிற வேட்டையாடும் விலங்குகளுக்கு பிங்கு பென்குயின் சாத்தியமான இலக்காக மாறியது நாயோ பூனையோ பென்குயினை வேட்டையாடி சாப்பிடுவதை நாங்கள் விரும்பவில்லை என்று அவர் தெரிவித்தார் நியூசிலாந்தின் தெற்கு தீவில் சுமார் பத்து ஆண்டுகளாக பென்குயின்களை காப்பாற்றி மறுவாழ்வு அளித்து வரும் தாமஸ் ஷேக்கை ஹாரிசிங் சந்தித்தார் பிங்கு பென்குயின் அண்டார்டிக் தீபகற்பத்தில் மட்டுமே பிரத்யேகமாக வாழும் அடேலி பென்குயின் என்பதைக் கண்டு ஸ்ரேக் அதிர்ச்சியடைந்தார் ஸ்ட்ரேக் ஒரு கால்நடை மருத்துவருடன் சேர்ந்து அதே மாலையில் பென்குயினை காப்பாற்றினார் பிங்குவுக்கு இரத்த பரிசோதனை செய்யப்பட்ட போது அது எடை குறைவாகவும் நீர்ச்சத்து குறைவாகவும் இருப்பதாக காட்டியது எனவே பிங்குவுக்கு உணவு குழாய் வழியாக திரவ உணவு கொடுக்கப்பட்டது நாய்கள் இல்லாத பேங்க்ஸ் தீபகற்பத்தில் ஒரு பாதுகாப்பான கடற்கரையில் பிங்கு பென்குயின் விடுவிக்கப்பட்டுள்ளது நியூசிலாந்தின் கடற்கரையில் அடேலி ரக பென்குயின்கள் கண்டுபிடிக்கப்பட்டது வரலாற்றில் மூன்றாவது முறை இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று ஆகிய ஆண்டுகளில் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தன நியூசிலாந்தில் அடேலி ரக பெண்குயின்கள் அரிதாகவே காணப்படுகின்றன எதிர்காலத்தில் அடேலி ரக பெண் அதிகம் காணப்பட்டால் அது கவலைக்குரிய அறிகுறியாக இருக்கலாம் என்கின்றனர் நிபுணர்கள் ஆண்டுதோறும் அடேலி பென்குயின்கள் வரத் தொடங்கினால் கடலில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என ஒட்டாகோ பல்கலைக்கழக விலங்கியல் பேராசிரியர் பிலிப் செடான் தி கார்டியன் செய்தி வலைதளத்திடம் கூறினார் பெண்குயின்கள் எங்கு செல்கின்றன என்ன செய்கின்றன அவற்றின் எண்ணிக்கை எப்படி உள்ளது என்பது தொடர்பான கூடுதல் ஆய்வுகள் நமக்கு கூடுதல் புரிதலை கொடுக்கும் அவை பொதுவாக கடல் சுற்றுச்சூழல் அமைப்பின் ஆரோக்கியத்தை பற்றி நமக்கு ஏதாவது உணர்த்திக் கொண்டே இருக்கும் என்கிறார் பேராசிரியர் பிலிப் செடான்